நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி கோழி அருள்ராஜ் சென்னை அம்பத்தூர் அருகே காவல்துறையினரால் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்து கிராமத்தில் கண்ணன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். ஆனால் ஆஜரான மூவரும் பொய்யான குற்றவாளிகள் என கூறி ரவுடி கோழி அருள்ராஜ் என்பவர் கொலை வழக்கில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி காவல்துறையினரை மிரட்டும் விதத்தில் ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் செல்போன் சிக்னல் மூலம் தொடர் விசாரணை நடத்தி வந்த நெல்லை மாவட்ட தனிப்படை காவல்துறையினர் அம்பத்தூர் அத்திப்பட்டு பகுதியில் அருள்ராஜ் தனது சித்தப்பா மகன் தினகரனின் வீட்டில் தங்கியிருப்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து திருநெல்வேலியிலிருந்து அம்பத்தூருக்கு வந்த காவல்துறையினர் ரவுடி கோழி அருள்ராஜை துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததாக அவரது சித்தப்பா மகன் தினகரனும் கைது செய்யப்பட்டார். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கோழி அருள்ராஜ் மீது பாளையங்கோட்டை, நெட்டூர், சிதம்பரம், தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 23க்கும் மேற்பட்ட கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் தாய் மற்றும் மகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த புகாரில் பாஜக நிர்வாகி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எருக்கஞ்சேரியை பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி. 55 வயதான இவர் பாரதிய ஜனதா கட்சியில் பெரம்பூர் கிழக்கு பகுதி வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்து வருகிறார். இவர் மீது அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனக்கும் தனது மகளுக்கும் பாலியல் தொல்லை தருவதாக காவல் ஆணையரிடம் புகார் ஒன்றை அளித்தார். இதனையடுத்து ஆபாசமாக திட்டுதல், பெண்ணை மானபங்கப்படுத்துதல், அனுமதி இல்லாமல் பெண்ணை கண்காணித்து புகைப்படம் எடுத்தல், மிரட்டல், அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புகார் அளித்த பெண்ணின் 15 வயது மகளுக்கும் பார்த்தசாரதி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தது தெரியவந்ததால் போக்சோ வழக்கும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமறைவாக இருக்கும் பாஜக நிர்வாகி பார்த்தசாரதியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.